ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே ஜனனி யோகமுரளி. நம்ம வந்து எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸை சமீப காலத்தில் திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த மாதிரி எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணுற கம்பெனிஸில் அந்த தரவரிசையில் இப்போது நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு கம்பெனி வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. என்ன கம்பெனி அப்படின்னா அமேசான் தன்னோட 10,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சிகரமான செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. தொழில்நுட்ப நிறுவனமான அமேசான் 10,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி மெட்டா அறிவிச்சது என்ன அப்படின்னா, ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் இருந்தும் அவங்களோட எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களோட கம்பெனியை இன்னும் தரம் உயர்த்துவதற்காக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தரவரிசையில் அமேசான் இப்போ வந்திருக்கு அப்படின்னா, இந்த 10,000 ஊழியர்கள் அப்படிங்கிறது அமேசானோட எம்ப்ளாயி ஸ்டேட்டஸில் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் என்னென்னா, வெறும் 3%, அதாவது வெறும் 3% தான் இந்த 10,000 பேர். ஏன்னா கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேலே சர்வதேச அளவில் அமேசான் நிறுவனத்தில் வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. அமேசான் அப்படிங்கிறது வந்து இந்த சேல்ஸ் சைடு மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி, ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே அவங்களோட விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி வெற்றிகரமாக வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இந்த 10,000 பேரை பணிநீக்கம் செய்கிறதுக்கான செய்திகளும் தற்போது வெளியாகி வந்துட்டு இருக்கு. இதோட நடவடிக்கையும் கூடிய சீக்கிரமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மெட்டா வந்து 11,000 ஊழியர்கள், அதாவது 13% வந்து பணிநீக்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த 10,000 ஊழியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே, அந்த எம்ப்ளாயியோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து குவஸ்டின் மார்க்காகவே தான் எப்பயும் இருக்கும். அமேசானில் தான் எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணுற நியூஸ் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அமேசானோட ஓனர் ஜெஃப் பெசோஸ் வந்து அவரோட லைஃப் டைம் முடியறதுக்கு முன்னாடி 10,04,100 கோடி நன்கொடை வந்து கண்டிப்பாக யாருக்காவது கொடுக்க விரும்புவதாக ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தில் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு நியூஸும் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபயரிங் நியூஸும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி உடனுக்குடன் செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். திஸ் இஸ் ஆர்ஜே ஜனனி யோகமுரளி சைனிங் ஆஃப்.